மாநில தலைவர் வந்து ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதும் நீங்க சந்திக்கிறதுல தவிர்த்துட்டு இருக்கிறதா ஒரு பேச்சு இருக்கு. இன்னைக்கு கூட வந்திருந்தாரு, இன்னைக்கு நீங்க சந்திக்கல, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. அதே மாதிரி அவர் கோவை வரும்போது எல்லாம் டெல்லியில இருக்கிறீங்க, கோவையில இருக்கிறது இல்ல. இப்படி வேற புதுசா ஒரு கதை வேற ஒண்ணு புதுசா உருவாக்கிட்டு இருக்கீங்களா? அதுல எந்த உண்மை இல்ல. இப்ப கூட மாநிலத்தினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் நடந்தது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம். என்னோடது தேசிய பணி, ஒவ்வொரு நாளும் டெல்லியோட மீட்டிங் எல்லாமே என் கையில் இல்லை. அங்கே திடீர்னு கூப்பிடும்போது நான் போக வேண்டியிருக்கு, அது அவருக்கும் தெரியும். அவர் கோயம்புத்தூர் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் மீட்டிங் இருந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து அடுத்த நிகழ்ச்சிகளை இங்கே பிளான் பண்ணுறோம். ஏன்னா அவரும் பிஸியாக இருக்காரு, உங்களுக்கும் தெரியும். காலையில் அவர் வரும்போது இங்கே எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நான் வந்து மாற்ற விரும்பலை. ஏன்னா இதை மற்றவங்களும் நிறைய பேர் இதில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறதால். அதனால் எனக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கோவைக்கு வரும்போதும் சரி, கோவைக்கு வெளியே சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவும் தம்பியுமாக ஒற்றுமையாக கட்சியை வளர்த்திட்டு இருக்கிறோம். அதனால் எனக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் கோவைக்கு வரும்போதும் சரி, கோவைக்கு வெளியே சரி, எந்த பிரச்சனையும் இல்லை. அக்காவும் தம்பியுமாக ஒற்றுமையாக கட்சியை வளர்த்திட்டு இருக்கிறோம். அதாவது கோயம்புத்தூர்ல பாராளுமன்ற தொகுதிக்கு யார் வேட்பாளர் அப்படிங்கறத கட்சியினுடைய தலைமை அறிவிக்கும். கூட்டணி எல்லாம் இருக்காங்க, எல்லாத்தோடும் பேசி கட்சி சரியான நேரத்தில் அறிவிக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் தமிழ்நாட்டில் பாஜக ஆழமாக வேரூன்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கோம்.